விரைவு செய்திகள். திருமணம் என்பது நடந்து அதை பதிவு செய்யாவிட்டாலும் அது செல்லத்தக்கதுதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விருப்பமில்லாமல் கோவை தேவாலயம் ஒன்றில் தனக்கு நடந்த திருமணத்தை பதிவு செய்யக்கூடாது என்று பதிவுத்துறை தலைவருக்கு உத்தரவிடக் கோரி மணப்பெண் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. இதை விசாரித்த நீதிபதி திருமணத்தை பதிவு செய்யவில்லை என்றாலும் நீதிமன்ற உத்தரவு வாயிலாக மட்டுமே அதனை ரத்து செய்ய முடியும் என்று உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்தார். அதேவேளையில் விருப்பமில்லாத திருமணத்தை பதிவு செய்தாலும் அதன் புனிதம் கூடிவிடாது என்றும் அவர் கூறினார். சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ் 10 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 12 மேம்பாலங்களில் அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 12 மேம்பாலங்களில் கண்கவரும் வகையில் வண்ண ஓவியங்கள் வரைதல், வண்ண விளக்குகள் மற்றும் செயற்கை நீரூற்றுகள் அமைத்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள மருத்துவமனைக்கு அருகில் உள்ள நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். மும்பையின் கட்கோப்பர் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து 8 தீயணைப்பு வாகனங்களுடன் சென்ற தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். எனினும் இந்த தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்துக்கான காரணம் குறித்து மும்பை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டில் பொதுமக்களின் தேவைக்கேற்ப உணவு தானியங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நுகர்வோர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி வாக்கில் 159 லட்சம் டன் கோதுமையும் 104 லட்சம் டன் அரிசியும் கையிருப்பில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இருப்பில் கடந்த 15ஆம் தேதி வாக்கில் 180 லட்சம் டன் கோதுமையும் 111 லட்சம் டன் அரிசியும் கையிருப்பில் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. விநியோகத்திற்கேற்ப சேமிப்பு கிடங்குகளில் உணவு தானிய கையிருப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகர பேருந்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் வகையில் பயண டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அடுத்த அரையாண்டுக்கான கட்டணமில்லா பயண டோக்கன்கள், அடையாள அட்டை புதுப்பித்தல், புது பயனாளிகள் சேர்ப்பு ஆகியவை சென்னையின் 40 மையங்களில் நடைபெறும் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் அன்பு ஆப்ரஹாம் அறிவித்துள்ளார்.